வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில இரண்டரை கலந்த விஷயங்கள் வந்து வழிபாடு, பூஜை, கடவுள், கோயில், சன்னிதானம், விழாக்கள், விசேஷங்கள் அப்படிங்கிறது. நான் 35 வருடங்களா பத்திரிகை துறையில பணியாற்றி இருக்க இந்த காலகட்டத்துல யோசிச்சு பார்க்கும்போது, நான் அப்படி நிறைய கோவில்களுக்கு நான் போனதெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முதல்ல எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கலான்னாக்க, ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது, நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் திருப்பத்தூர் கோயிலை பற்றி முதல்ல பேசுங்க ராம்ஜி அண்ணா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் திருப்பத்தூர் கோவில் கிட்டத்தட்ட 10-12 வருடங்களுக்கு முன்னாடி கூடவே இருக்கும், அதுக்கு முன்ன 14 வருடங்களுக்கு முன்னாடி எழுதின அந்த திருப்பத்தூர் கோவிலேருந்து முன்னையும் பின்னையுமா நான் நிறைய கோவில்கள் பற்றி எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 கோவில்களுக்கு மேலே எழுதியிருப்பேன், 1650 மேலே இருக்கும். திருப்பத்தூர் கோயில் பத்தி உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன். நம்ம தலையெழுத்து இப்படிதாங்க, என்னத்த செய்யுது, ஆண்டவன் எழுதிட்டாங்க. என்ன நல்லா இருந்தீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப என்ன ஆள் ரொம்ப இழைச்சு போய் என்ன ஏன் கேக்குறீங்க? வாழ்க்கையில தர தர தரன்னு மாற்றம் கிடைக்கும். இந்த 4 வருஷத்துல தலையெழுத்து இப்படி தானங்க நடக்கும். இப்படி வாழ்க்கையில வேலை, கல்யாணம், மனைவி, குழந்தைகள், காசு, பணம், வீடு, வாசல், உத்தியோகம், உத்தியோகத்துல பிரச்சனை, உத்தியோகத்துல உயர்வு, இது எல்லா விஷயங்களுக்கும், ஆரோக்கியம், நோய் நொடியின்மை, நோய் வந்துடுது, இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ற ஒரே விஷயம் தலையெழுத்து. இந்த தலையெழுத்து இப்படி எழுதிட்டானங்க பிரம்மா அப்படின்னா, என் நெத்தியில தலையெழுத்து இப்படி எழுதிட்டாங்க, எங்க காமிங்க அப்படின்னு நம்ம கிண்டலா ஜாலியா கேட்டுக்கலாம்னாலும் கூட, இப்படி ஏதோ ஒரு கர்ம வினைக்காகத்தான் இந்த பிறப்புங்கிறது மட்டும் எல்லா சாஸ்திரங்களும், எல்லா சாங்கியங்களும், ஆச்சாரிய பெருமக்களும் ஒவ்வொரு விதமான முறையில இதை சொல்லிட்டே இருக்காங்க. ஆக தலையெழுத்து, இந்த தலையெழுத்தை மாற்றி அருளக்கூடிய ஸ்தலம்தான் திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில். ஏங்க தலையெழுத்த மாத்தி எழுதுறதுனா, ஒரு ஒரு பேப்பர்ல ஒரு நல்ல ஒரு பேனால, நான் ஸ்கெட்சு பேனாவிலயோ இதுலயோ ஒன்று எழுதி ராம்ஜி அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக ரம்ஜி அப்படின்னு போட்டாலே வந்து அதை சரியாக திருத்த முடியாது, அழிச்சுக்கு அழிக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்குமா என்ன அப்படின்னா, அதுதான் கர்ம வினை பயனை குறைத்து நமக்கு புதிய விதியை உருவாக்குவது, தலை விதியை உருவாக்குவது. திருச்சியிலேருந்து பெரம்பலூர் செல்லும் வழியில், இல்லை திருச்சியிலேருந்து சென்னை செல்லும் வழியில் ஒரு 28 கிலோமீட்டரில், நம்ம திருச்சியிலேருந்து வந்தோம்னாக்க சமயபுரம் கோயில், சமயபுரம் காய கோவில் தாண்டி இப்போ சமயபுரம் டோல்னு ஒரு பகுதி, அங்கே அக்கரைப்பட்டியில் சாய்பாபான்னு ஒரு கோவில் இருக்கு, அதை தாண்டி வந்தீங்கன்னா கொணலை அப்படி இப்படின்னு ஒவ்வொரு ஊராக வந்து சிறுகனூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த சிறுகனூர்லேருந்து இடதுகை பக்கத்தில், அதாவது திருச்சியிலேருந்து வரும்பொழுது சிறுகனூர்லேருந்து இடதுகை பக்கத்துலையும், அங்கேருந்து சென்னையிலேருந்து நம்ம திருச்சி நோக்கி வரும்பொழுது பெரம்பலூர், சிறுவாச்சூர், செட்டிக்குளம் இந்த ஊரெல்லாம் தாண்டி வரும்போது சிறுகனூர் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து வலது கிலோமீட்டர், அங்கேருந்து வலதுகை பக்கமாகவும் நாம் போனாக்க, அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து ஜிஎஸ்டி சாலையிலேருந்து பைபாஸ் சாலையிலேருந்து நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் பயணம் பண்ணாக்க திருப்பத்தூர் அப்படிங்கிற கோயிலை அடையலாம். இந்த திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லும் பொழுதே எனக்கு நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு 6-7 அத்தியாயங்கள் இந்த தொடரை எழுதணும் அப்படின்னு பிளான் பண்ணி அறிவிப்பே நான் வேலை பார்த்த பத்திரிகையில வந்து அறிவிப்பே போடுறோம், திருப்பத்தூர் அற்புதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மினி தொடர் அப்படின்னு போடுறேன். மினி சின்னதான ஒரு தொடர், ஒரு 7 வாரம் எழுதுவோம் அப்படின்னு. 7ங்கிறது நான் பிறந்த தேதிங்கிறதுனால நான் அப்படி 7 வாரம் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சும்மா அப்படி 7 வாரம் எழுதலான்னு போய் தேடி 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 இது பற்றிய குறிப்புகளுக்குள்ளாரெல்லாம் போகும் புகுந்து புறப்பட்டு பார்க்கும்பொழுது 45 சாப்டர்களுக்கு மேலே இந்த திருப்பத்தூர் பற்றி நான் எழுதினேன். வியந்து போனாங்க எல்லாருமே, ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இதுக்காக நான் அங்கே தேடி இங்கே தேடி திருப்பத்தூரில் இருக்கிற குருக்கள் அண்ணாட்ட பேசி, நண்பர்கள்ட்ட பேசி, தஞ்சாவூர் கோவிந்தராஜ் அண்ணாட்ட பேசின்னு நிறைய இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள், வியாகரபாத முனிவர் பற்றி, பதஞ்சலி முனிவர் பற்றி, இதெல்லாம் அவ்வளவு அனலைஸ் பண்ணி இதையெல்லாம் கேட்டு 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 வாங்கி, திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவங்கள்ட்ட பேசி, ஒரு சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சிதர் என்னுடைய சகோதரர் அவர்கிட்ட பேசின்னு இதுக்கு உள்ளார நான் அவ்வளவு வேலைகள் பார்த்தது இருக்கல, கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் இருக்கும்னா
ஒரு 200 முறை நான் வந்து திருப்பட்டூர் கோயிலுக்கு போயிருக்கேன். சரி, திருப்பட்டூர், இந்த திருப்பட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ரெண்டு கோவில் இருக்கு. நிறைய கோவில்கள் இருக்குனாலும் முதல்ல இந்த ரெண்டு கோவில்களை பார்ப்போம். ஒன்று திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில், பிரம்ம சம்பத் கௌரி பிரம்மபுரீஸ்வரர். இந்த கோவிலில் ஊருக்குள்ளாரையே இருக்கிற இந்த கோவிலில் தான் பிரம்மாவுக்கு தனி சந்நிதி இருக்கு. இப்படி பிரம்மாவுக்கு ஒரு தனி சந்நிதி அமைந்திருக்கிற கோவில் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். அதே போல் ஒரு பத்ம பீடத்தில் பிரம்மா அப்படி கம்பீரமாக காட்சி அளிக்கிறதும் இந்த கோவிலில் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தான் தலையெழுத்தையே திருத்தி எழக்கூடியவராக பிரம்மா இருக்கிறார். பிரம்மா தானே எழுத தலையெழுத்த அப்படின்னா, அந்த பிரம்மா காத்துட்டு இருக்கார் யாருக்காக? சிவனுடைய பக்தர்களுக்காக. அந்த சிவனுடைய பக்தர்கள் அந்த ஸ்தலத்துக்கு வந்து யாரெல்லாம் வராங்களோ, தரிசனம் பண்ணுறாங்களோ, அவர்களுடைய தலையெழுத்தை சிவபெருமான் ஆர்டர் போட்டதுனால, ஹலோ உனக்கு நான் வந்து உன்னுடைய தலையை வெட்டினேன்ல, உன்னுடைய தலையை திருப்பி தரேன், உன்னுடைய படைப்பு தொழிலை நான் திருப்பி கொடுக்குறேன், ஆனால் நீ என்ன செய்யணும்னா, என் அடியவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு வந்து, இந்த புண்ணிய பூமிக்கு வந்து நிற்கும்போது, இந்த கோவிலுக்கு வந்து வழிபடும் போது, நீ அவர்களுடைய தலையெழுத்தை திருத்தி அருளும், சேஞ்ச் பண்ணு, நல்ல விதமாக சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சிவபெருமான் ஒரு ஆர்டர் போட்டு தலையையும் கொடுக்குறாரு. படைப்பு தொழிலையும் வெரைட்டி, உன் பிஸ்னஸ் ஆரம்பி, உன் தொழில் ஆரம்பி அப்படிங்கிறாரு. அதனால் தலையெழுத்தை திருத்தி அருளுகிற ஸ்தலமாக திருப்பட்டூர் திகழ்கிறது. இந்த திருப்பட்டூர் திருத்தலத்தில் இன்னும் பல சுவாரஸ்யங்கள் இருக்கு. உயிர் காப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கோ எனக்கோ அப்படி இல்லை, ஆனால் நண்பர்களைப் போல இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமுமே உன்னதமான விஷயமா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அம்மா கிட்ட சொல்லாத விஷயத்தை கூட, அப்பா கிட்ட சொல்லாத விஷயத்த கூட, மனைவிகிட்ட சொல்லாத விஷயத்த கூட, சகோதர சகோதரிகள்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட, குழந்தைகள்கிட்ட மகன் மகள் அவங்கள்ட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட, இந்த உலகத்தில் ஒருத்தன் மனம் விட்டு சொல்ல முடியும்னா அந்த மனம் விட்டு பேசுகிற நண்பரை தவிர வேறு யாருக்கிட்ட நாம் இதெல்லாம் பேச முடியும். அப்படி எனக்குன்னு சில மனம் விட்டு பேசுகிற நண்பர்கள் இருந்தால் நான் பாக்கியசாலி. உங்களுக்கு அது மாதிரி நல்ல மனம் விட்டு பேசுகிற, எந்த பொய் புனைச்சுருட்டுகளும் இல்லாமல் இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த உலகத்தில் நீங்களும் பாக்கியசாலி தான். அப்படி உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்களா? இருந்தால் அவர்களை கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள், அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. திருப்பட்டூர் திருத்தலம், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பட்டூர் பிரம்ம சம்பத் கௌரி சமேத பிரம்மபுரீஸ்வரருடைய திருக்கோயில்கள் பற்றியும், அந்த கோயில்கள்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது, கோயில்கள் பற்றியும், அங்கே இருக்கிற சூட்சமமான சக்திகள், சுபிட்சம் தரக்கூடிய விஷயங்கள், அங்கு நடந்திருக்கிற ஆச்சரியங்கள், அதிசயங்கள், அபூர்வங்கள், இதெல்லாம் பற்றி தினமும் உங்களோட உரையாடலான்னு இருக்கேன். வணக்கம்.